السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء افتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا أحد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبالقرآن إماما وبمحمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சுண்ட இவ்வையகத்தினிலே இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறையில்லமாம் கபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசிக்கிற நல்ல நசீவனை அல்லாஹ் நமக்கும், நாம் நேசிக்கிற மக்களுக்கும், நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தொருள்பாலிப்பானாக. ஆரோக்கியமான நர்வளத்தையும் நர்சுகத்தையும் அல்லாஹ் அகில மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்கிடுவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற உறுதியான உறுதிமிக்க கொள்கையினிலே அல்லாஹ் நம்மை நிலைபெறவும் நிலைத்து இருக்கவும் நமக்கும் நமது சந்ததிகளுக்குமாய் அல்லாஹ் அந்த நசீபை நல்கிடுவானாக. புனிதமிகு இந்த ஊட்டி வெள்ளி மேடையில் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம், ஏடுகளும் நாடுகளும் போற்றி புகழும் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காலம் கடந்தும் கனிந்தும் காலத்தில் காவியமாய் மலர்ந்து விட்ட அழியாத ஒரு புகழுக்கு சொந்தக்காரரான சாகாத சரித்திரத்தை சகாப்தமாக படைத்துவிட்டு சென்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் ஏடுகள் போற்றுகின்றன, எப்படியெல்லாம் ஏனைய நாடுகள் போற்றி போழுகின்றன என்பதை குறித்து இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதன்படி நடக்கவும் பேசி எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல நசீபினை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இன்றைக்கு அக்டோபர் 22 என்பதினால் பள்ளி புத்தகத்தினுடைய நூலக விழா தினம் என்பதாக உலக அரங்கில் கொண்டாடப்படுகிறது. அதனால தான் ஏடுகள் போற்றும் ஏந்தல் நபி. அமெரிக்கா மாகாணத்தை சார்ந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினால் 1999 ஆண்டு புத்தகத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு போதிக்கிற விதத்தில் 1999 நிறுவி அக்டோபர் 22 பள்ளி நூலக தினம் என்பதாக இந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது. ஆக நல்ல ஏடுகளை படிக்கவும் நல்ல புத்தகங்களை படிக்கவும் அல்லாஹ் நமக்கு நசீபை நல்கிடுவானாக. நல்ல புத்தகங்கள் என்பது, நல்ல புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம்.
அந்த புத்தகத்தின் பக்கங்களை நாம் திருப்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பக்கங்கள் நம்மை விட்டு திசை திருப்பி நல்ல ஒரு நிலைமைக்கு மாறுகின்றன. அந்த அடிப்படையில் அன்பிற்கிடையவர்களை, தலை குனிந்து நாம் புத்தகத்தை படித்தால் நாம் தலை நிமிர்ந்து தண்ணீர் தரணியிலே தன்னிறைவோடு வாழலாம் என்பது புத்தகத்தினுடைய அருமை பெருமை. ஆக புத்தகங்கள் என்று வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து, இந்த உலகத்திலே ஒரு மனித புனிதரை மாத்திரம் பல லாங்குவேஜில் பல மொழிகளிலே ஒரு மனிதருடைய வரலாற்றாக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்திலே முஹம்மத் என்ற திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மாத்திரம்தான். இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் உண்டு, தரணியை திருப்பி போட்ட அரசியல்வாதிகள், இன்னும் தேசிய தலைவர்கள், இன்னும் ஒவ்வொரு விடுதலைக்கு வித்திட்ட பெரும்பெரும் தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு மனித புனிதருடைய வாழ்க்கை ஆரம்ப முதல் இறுதி வரை தெளிவான முறையிலே அதிகமாக மொழியிலே அதிகமாக நாடுகளிலே பிரசுரம் செய்யப்பட்டது, பிரிண்டிங் செய்யப்பட்டது யாருடைய வரலாறு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. இதை நாம் எங்கிருந்து தேர்ந்து தெளிவடையலாம் என்றால், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களும் நபிகள் நாயகத்தினுடைய அருமை பெருமையை போதித்தது. நல்ல ஏடுகள் நல்லவர்களை பற்றி போதிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னுண்டான வேதங்களிலே அல்லாஹ் தெள்ள தெளிவாக அல்லாஹ் காண்பித்தான், கற்பித்தான். இன்னும் சொல்ல போனால் ரப்பல் ஆலமீன் சொல்வான், முன்னுண்டான வேதங்களிலே நபிகள் நாயகத்தின் வருகையை குறித்து, நபிகள் நாயகத்துடைய தன்மையை குறித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்பை குறித்து தௌராத் பேசியது, முன்னுண்டான இஞ்சில் பேசியது, முன்னுண்டான ஜபூர் வேதம் பேசியது. இந்த எல்லா ஏடுகளிலும் இந்த எல்லா வேதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருந்தான். சொல்ல போனா முன்னுண்டான வேதங்கள்லாம் எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன் அறிவிப்பு செய்யப்பட்ட வேதங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, அந்த இன்விடேஷன்ல என்னெல்லாம் இருக்கும், என்ன இருக்கும், நம்மளுடைய டீட்டெயில் இருக்கும், மாப்பிள்ளை யாரு, பொண்ணு யாரு, அவங்களுடைய குடும்பம் என்ன, எங்கு வைத்து திருமணம் நடக்கிறது, எந்த நாளில் எந்த இடத்து, இதுதான் ஒரு இன்விடேஷன் இல்லையா? அந்த நிக்காக முடிந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்வோம், அது யூஸ் ஆகாது, பார்த்த உடனே படிச்சு என்ன செய்வோம், படிச்சு போடுவோம், சில பேர் படிக்காமலே போட்டுறோம். ஏன்னா அப்படி இதுதான் இன்விடேஷன் இல்லையா? இதே போலத்தான் முன்னுண்டான வேதங்கள்ல, முன்னுண்டான வேதங்களை நாம் நம்புவோம், முன்னுண்டான வேத கிரந்தங்களை நாம் ஈமான் கொள்வோம், அந்த ரசூலை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த வேதத்தில் என்ன குறிப்பிட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, மாணபியினுடைய மங்கா புகழ், அந்த வார்த்தை வரிகளிலே அல்லாஹ் குறிப்பிட்டான் என்றால், ஒரு காலத்திற்கு பிறகு என்னுடைய நபி வருவார், அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் உறுதி செய்யப்படுத்த வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் அந்த சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள். அந்த சமுதாய மக்களுக்கு அந்த நபி எச்சரித்தார்கள். அன்பிற்கிடையவர்களை, இதே போலத்தான் நம்முடைய வேத இதிகாச நூல்கள் அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்தந்த நூற்றாண்டுக்கு தகுந்தால் போல் அவர்களுடைய அருமை பெருமைகளை போதிக்கும். இந்து சமய சகோதரர்கள் கல்கி புராணம்னு ஒன்று படிக்கிறாங்க, பவிஷ்ய புராணன் அப்படின்னு படிக்கிறாங்க. இதெல்லாம் வேத பண்டிதர்கள் அந்த நூல்களை படித்தவர்களுக்கு தெரியும். அதில் குறிப்பிட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு. அண்மையிலே மறைந்த மதுரை ஆதீனம் அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் நபிகள் நாயகத்தின் மீதும் அல் குர்ஆனின் மீதும் அளவு கடந்த ஒரு பாசம் வைக்கிறவர். இன்னும் சமய நல்லிணக்க பொது கூட்டங்களிலே அங்கு இருந்து உரையாற்றுபவர் நமக்கெல்லாம் தெரியும், அண்மையிலே மறைந்த மதுரை ஆதீனம். தெளிவா முறையில் சொல்வார்கள், கல்கி புராணத்தில் பவிஷ்ய புராணத்தில் உங்கள் நபியை குறித்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வருகையை குறித்தெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கேரள மண்ணில் இருந்தாங்க நம்ம இந்திய தேசத்திற்கே இஸ்லாம் பரவியது இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி. கிபி 629 ஆண்டு கொடுங்கல்லூரில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் ஜும்மா மஸ்ஜித், சேரமான் மஸ்ஜித் என்று இன்றும் இருக்கிறது. அந்த வரலாற்று நீண்ட நெடிய வரலாறு, அதுல ஒரு சாப்டர் மட்டும் சொல்றேன்.
அந்த மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய உண்டான நல்ல அபிப்பிராயத்தை படுகிறார் சேரமான் மன்னர். அப்போ அங்கிருந்த கூடிய வேத பண்டிதர்களிடத்திலே கேட்கிறார், இப்படி நான் அரபு மண்ணில் அந்த முஹம்மது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை நான் சென்று பார்த்து வருகிறேன், அதற்கு எந்தாவது விளக்கம் சொல்லுங்கள் என்று சொன்னும் பொழுது அவங்களுடைய இதிகாச நூல்களிலே புராண நூல்களிலே படித்து பார்க்கிறார்கள், இந்த காலகட்டத்திலே ஒரு ஒரு மனித புனிதர் வருவார், அவர் அரபு மண்ணிலே தோன்றுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? தெளிவாக வரலாறு நமக்கு போதிக்கிறது. ஆ, அன்பிற்கினியவர்களை, முன்னுண்டான வேதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்கின்றன. ஏடுகள் போற்றும் ஏந்தல் நபியாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், நம் நபியை வைத்து, நம் நபி பிறப்பதற்கு முன்பதாக, நம் நபி கருவாகி உருவாகி இந்த மண்ணிலே உதயமாகுவதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து உண்டான ஒரு நற்செய்தியையும், நபிகள் நாயகத்தை கொண்டு உண்டான ஒரு நல்ல துவாவையும் அந்த நன்மக்கள் பெற்றார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவா, வ மின் கபுல் யஸ்தஃப்திஹுன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முன்னுண்டான மக்கள் நபிகள் நாயகத்தை வைத்து வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுவதற்கு முன்பதாக நல்ல விளங்கணும். அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் தப்சீர்களில் இமாம்கள் அதனுடைய விளக்கத்தை எழுதுவார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திலே ஒரு கூட்டம் அவருடைய எதிரிக்கு பாதகமாக, தங்களுக்கு சாதகமாக அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், யுத்தகலங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படி துவா செய்வாங்களாம், அல்லாஹு மன்சூருனா பின் நபியில் மபூசி ஃபி ஆஹிரி ஜமாத் அல்லதி நஜித் நஅதுஹு ஃபி தௌராத். எப்படிங்க, தௌராத் வேதத்தில் ஒரு நபியை குறித்து, ஒரு நபியின் வருகையை குறித்து, அவரின் வர்ணனையை குறித்து நீ வர்ணித்திருக்கிறாயே, அந்த நபியை வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் துவா செய்து பெற்றார்கள். இதுதான் இஸ்திகாசா. நல்லா விளங்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே பிறக்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாவதற்கு முன்பதாக, பிறப்பதற்கு முன்பதாக பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர்கள் இப்படி கேட்டார்களாம், தௌராத் வேதத்தில் ஒரு நபியின் வர்ணனையை குறித்து அல்லாஹ் நீ வர்ணித்திருக்கிறாயே, அந்த நபியை வைத்து எங்களுக்கு வெற்றியைத்தா. ஏடுகள் போற்றுகிறதா நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை? இன்னும் இன்னும் பாருங்கள், வள்ளுவம் பேசும். இந்த தமிழுடைய தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு தலையான ஒரு நூலாக, இன்றைக்கும் இலக்கண இலக்கிய நூலாக பேசப்படுகிற நூல் வள்ளுவம். அந்த வள்ளுவத்தில் தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் பேசும். இப்போ ஞாபகம்தான், ஸ்கூலில் படித்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக, அட பிறந்தா நீ புகழோடு பிற, இல்லை என்றால் தோன்றின் தோன்றாமல் நன்று, இல்லைனா நீ பிறக்காமலே இருக்கலாம். எங்க இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிங்க. ஒரு மனிதர் உலகத்திலே வந்ததற்கு பிறகுதான் அவர் புகழை சம்பாதிக்கிறார். இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதான் அவர் என்ன செய்கிறார், புகழை சம்பாதிக்கிறார். இங்கு தோன்றுவதற்கு முன்பதாகவே புகழ் எப்படி கிடைக்கும்? ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாக புகழோடு எப்படி பிறப்பான்? இந்த குரலுக்கு விளக்கமும் வியாக்கியானமும் சொல்ல வேண்டுமென்றால் 63 ஆண்டு காலத்தை படியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகைக்கு முன்னால் புகழ் மலர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகைக்கு முன்னால் அவர்களை பற்றி உண்டான புகழ் ஏடுகள் முழுக்க மணந்தது, ஏடுகள் முழுக்க வீசியது. அதனால தான் வள்ளுவம் சொல்றது, தோன்றின் புகழோடு தோன்றுக, பிறப்பதற்கு முன்பதாக புகழோடு பிற என்று வள்ளுவம் சொன்னதென்றால் இந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க எம்பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கணமாக இலங்குகிறார்கள். ஏங்க, நாம மாத்திரமா நபியை புகழ்றோம், அந்த ஏடுகள் மாத்திரமா புகழ்ந்தது? புத்தகத்தினுடைய வரியில் அடங்காத வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வாழ்க்கை. ஒரு புத்தகத்தின் அளவிற்கு மாத்திரம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழையும் அவருடைய வாழ்க்கையும் நாம் சுருக்கிவிட முடியாது. எத்தனையோ ஏடுகள் போற்றும் வரிகளும், நாடுகள் போற்றும் தலைவர்களும், நவிந்து சொல்லக்கூடிய நாவுகளும், பேசி பேசி புகழ்ந்து புகழை தீர முடியாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மகத்துவத்தையும் மாண்பையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்தான் என்றால் அப்பேற்பட்ட ஏடுகளுக்கு போற்றுதலுக்குரிய நாயகம்